திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே முன்னால் சென்ற லாரி மீது மோதி வேன் விபத்துக்குள்ளானதில் 11 பேர் காயமடைந்தனர். சென்னை வெள்ளிவாக்கத்தைச் சேர்ந்த சத்திய நாராயணன் என்பவரின் மகளுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. இதனையடுத்து திருமணத்திற்காக அவர்கள் தங்களது உறவினர்களுடன் வேனில் நாகர்கோவில் மாவட்டம் மார்த்தாண்டத்திற்கு சென்றனர். தொடர்ந்து மணப்பாறையை அடுத்து கல்லுப்பட்டி அருகே சென்று கொண்டிருந்த போது முன்னாள் சிமெண்ட் ஏற்றி சென்ற லாரியின் மீது வேன் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் மணப்பெண் உள்பட 11 பேர் காயமடைந்தனர். இதனையடுத்து அவர்கள் சிகிச்சைக்காக துவரங்குறிச்சி மற்றும் மணப்பாறை மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டனர். இவ்விபத்து குறித்து துவரங்குறிச்சி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் துறிஞ்சாபுரம் அருகே மீண்டும் அதே பகுதியில் அக்னி கலசத்தை அமைக்க வேண்டும் என இயக்குநர் கௌதமன் வலியுறுத்தியுள்ளார். துறிஞ்சாபுரம் அடுத்த நாயுடுமங்கலம் கூட்டு சாலையில் கடந்த 1989 வன்னியர் சங்கத்தின் சின்னமான அக்னி கலசத்தை அச்சங்கத்தினர் திறந்து வைத்தனர். இந்த நிலையில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை மூலம் அப்பகுதியில் நிழற்குடை அமைக்கும் பணி நடைபெற்று அப்போது அங்கிருந்த அக்னி கலசம் வேறு இடத்திற்கு மாற்றப்பட்டது. இதனையடுத்து அச்சங்கத்தினர் வலியுறுத்தியதன் பேரில் அக்னி கலசம் மீண்டும் அதே பகுதியில் அமைக்கப்பட்டது. இதற்கு ஒரு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் அக்னி கலசத்தை போலீசார் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திற்கு கொண்டு சென்றனர். இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய இயக்குநர் கௌதமன், அதிகாரிகள் உறுதியளித்தது போல் அந்த அக்னி கலசத்தை மீண்டும் அதே இடத்தில் நிறுவ வேண்டும் என வலியுறுத்தினார். 32 ஆண்டுகளுக்கு முன்னாடி வைக்கப்பட்ட ஒரு பெரும் குறியீடாக இருக்கிற அக்னி கலசம், 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த அக்னி கலசம் ஒரு நிழற்குடைக்காக தற்காலிகமாக அது வந்து அந்த இடத்துலேருந்து எடுக்கப்பட்ட அந்த அக்னி கலசத்தை திரும்ப அந்த இடத்துல காலம் கடந்தும் வைக்காத நிலையில் அந்த மக்கள் அந்த இடத்துல வச்சாங்க. அதை இந்த இடத்துல வேணாம், வேற ஒரு இடத்துல வைக்கலான்னு அரசு அதிகாரிகளே ஒரு இடத்துல அந்த நிழற்குடைக்கு பக்கத்தில் வச்ச நிலையில் உடனடியாக இதை சரி செய்யணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நிலைப்பாடு. கோவை மாவட்டம் வால்பாறை ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் உயிரிழந்த யானை குறித்து வனத்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். வால்பாறை அடுத்த முத்துமூடு தேயிலை தோட்டத்தில் யானை கூட்டத்தில் இருந்த ஒரு யானை நடக்க முடியாமல் சிரமப்பட்டு வந்தது. இந்த யானை கூட்டத்திற்கு நடுவே இருந்ததால் மருத்துவம் பார்க்க முடியாமல் போனது. இதனையடுத்து தற்போது உயிரிழந்த யானைக்கு வனத்துறை மருத்துவ குழுவினர் பிரேத பரிசோதனை செய்தனர். தொடர்ந்து யானை அதிகமான ரேஷன் அரிசி சாப்பிட்டதால் ஜீரணமாகாமல் இறந்திருக்கலாம் என வனத்துறையினர் தெரிவித்தனர். மேலும் இச்சம்பவம் குறித்து வனத்துறையினர் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர். கடந்த இதேபோல் ஹைபாரஸ் தேயிலை தோட்டத்தில் ஒரு ஆண் யானை உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே காட்டு யானையை நாட்டு துப்பாக்கியால் சுட்டுக்கொண்ட 3 பேரை வனத்துறையினர் கைது செய்தனர். தேன்கனிக்கோட்டை அருகே அஞ்சட்டி வனப்பகுதியில் கடந்த 2ஆம் தேதி வனத்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது வனப்பகுதியில் ஆண் காட்டு யானை ஒன்று இறந்து கிடந்தது. தொடர்ந்து கால்நடை மருத்துவக் குழுவினர் யானையின் உடலை பிரேத பரிசோதனை செய்தபோது யானையின் தலையில் உலோகக் குண்டு இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து காட்டு யானையை துப்பாக்கியால் சுட்டுக் கொன்ற நபர்களை பிடிக்க சிறப்பு குழுக்கள் அமைத்து தீவிர விசாரணை நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து எருமுத்தனப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த முத்து, காளியப்பன், மாதப்பா ஆகியோரை வனத்துறையினர் கைது செய்தனர். மேலும் அவர்களிடம் இருந்த உரிமம் இல்லாத நாட்டு துப்பாக்கி மற்றும் வெடிமருந்துகள் ஆகியவற்றை வனத்துறையினர் பறிமுதல் செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனஹள்ளி அருகே அரசால் தடை செய்யப்பட்ட 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கஞ்சாவை காவல்துறையினர் பறிமுதல் செய்து பெண் ஒருவரை கைது செய்தனர். ராயக்கோட்டை அருகே கஞ்சா கடத்தப்படுவதாக காவல்துறையினருக்கு வந்த ரகசிய தகவலை அடுத்து தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது பேருந்து நிறுத்தும் இடத்தில் சந்தேகம் படும்படியாக ஒரு பெண் நின்று கொண்டிருந்ததை கண்ட காவல்துறையினர் அவரிடம் விசாரணை நடத்தியது. அரசால் தடை செய்யப்பட்ட 26 கிலோ கஞ்சா பொட்டலங்கள் வைத்திருப்பது தெரியவந்தது. இதனையடுத்து அவரிடமிருந்த கஞ்சா பொட்டலங்கள் மற்றும் செல்போனை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே அரசு பள்ளி வகுப்பறை இல்லாததால் சமையல் அறையில் வகுப்புகள் இயங்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. செஞ்சி அருகே சேதுராயநல்லூர் கிராமத்தில் இயங்கி வந்த அரசு ஒன்றிய தொடக்கப்பள்ளியின் வகுப்பறை கட்டிடம் பழுதடைந்து இருந்ததால் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு அக்கட்டிடம் எடுக்கப்பட்டது. இதனையடுத்து தற்காலிகமாக வகுப்பறைகள் அங்கிருந்த சமையலறை கட்டிடத்தில் இயங்கி வந்தது.
தொடர்ந்து புதிய பள்ளி கட்டிடம் கட்ட திட்ட ஆவணம் தயார் செய்யப்பட்டது. இதனிடையே கொரோனா ஊரடங்கால் பள்ளிகள் மூடப்பட்டதால் புதிய பள்ளி கட்டிடம் கட்டும் பணி கிடப்பில் போடப்பட்டது. இதனால் தற்போது பள்ளிகள் மீண்டும் திறக்கப்பட்ட நிலையில் சமையல் அறையில் வகுப்புகள் இயங்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து புதிய பள்ளி கட்டிடம் கட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி பகுதியில் உரிய ஆவணங்களின்றி கொண்டு சென்ற 148,000 ரூபாயை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். வாணியம்பாடியில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நடைபெறுவதை ஒட்டி வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதை தவிர்க்கும் வகையில் பல்வேறு பகுதிகளில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் பத்தாப்பேட்டை பகுதியில் பறக்கும் படை அலுவலர் நந்தினி டெம்போவில் வந்த ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த அப்துல்லா உரிய ஆவணமின்றி வைத்திருந்த 75,000 ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்து தேர்தல் அலுவலர் குருசாமியிடம் ஒப்படைத்தார். இதேபோன்று வாணியம்பாடி பெருமாள்பேட்டை பகுதியில் நவீன்குமார் உரிய ஆவணமின்றி எடுத்துச் சென்ற 73,000 ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்து தேர்தல் அலுவலர் சங்கரிடம் ஒப்படைத்தனர். சிவகங்கையில் ஈஞ்சு கன்றுக்குட்டியை காரில் கொண்டு சென்றதால் தாய்ப்பசு கஞ்சின் பின்னால் ஓடிய காட்சி காண்போர்களை நெகிழ்வு வைத்தது. திருப்பத்தூர் அருகே கண்டர மாணிக்கம் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி வளர்த்து வந்த பசுமாடு கருப்புச்சியிருந்தது. அந்த பசு மாட்டை பொன்னான்குடி பகுதியில் உள்ள வயல்வெளியில் மேய்ச்சலுக்காக விட்டிருந்தபோது அந்த மாடு அங்கேயே காலை கன்றை ஈன்றது. இதனையடுத்து மாட்டின் உரிமையாளர் காரில் வைத்து கன்றுக்குட்டியை கொண்டு சென்றபோது அறியாத அந்த தாய்ப்பசு வேறு எங்கேயோ கொண்டு செல்கின்றனர் என எண்ணி அந்த காரின் பின்னால் போடத் தொடங்கியது. சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் வரை தாய்ப்பசு காரின் பின்னாலேயே ஓடி வீடு வரை பின்தொடர்ந்துள்ளது. காரில் இருந்து கன்று இறங்கியதும் தாய்ப்பாசத்துடன் அதனை அரவணைத்த காட்சி கான்பூர்களை மனநிலை செய்தது. தாய்ப்பாசத்திற்கு இணை வேறு எதுவும் இல்லை என்பதை மெய்ப்பிக்கும் விதமாக இந்த காட்சி அமைந்துள்ளது. தாம்பரம் அருகே வரதட்சணை கொடுமைப்படுத்திய கணவர் குடும்பத்தினர் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி குடும்பத்துடன் பெண் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். சென்னை தாம்பரம் அடுத்த படப்பையைச் சேர்ந்த ஜெயஸ்ரீ என்பவருக்கும் நவலூரை சேர்ந்த சதீஷ் என்பவருக்கும் இடையே கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றுள்ளது. அப்போது பெண்ணுக்கு 40 சவரன் நகை உள்ளிட்ட சீர்பிரிசி கொடுத்தும் கணவர் வீட்டிலிருந்து பணம் கேட்டு தொந்தரவு செய்ததாக தாம்பரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இந்த புகாரின் பேரில் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்காததால் தாம்பரம் மகளிர் காவல் நிலையம் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். இதனால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. கர்நாடக வனப்பகுதியிலிருந்து தமிழக வனப்பகுதிக்குள் நுழைந்த 2 காட்டு யானைகளை வனத்துறையினர் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். கர்நாடக மாநிலம் பன்னார்கட்டா வனப்பகுதியிலிருந்து அவ்வப்போது தமிழக எல்லையான ஜவளகிரி மற்றும் தலி வனப்பகுதிகளுக்கு காட்டுயானை இடம்பெயர்வது வழக்கமாக இருந்து வருகிறது. அந்த வகையில் பன்னார்கட்டா வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய 2 காட்டு யானைகள் அங்குள்ள கிராமப் பகுதிகளை கடந்து தமிழக எல்லையான ஜவளகிரி வனப்பகுதிக்குள் நுழைந்தது. ஜவளகிரி மற்றும் தலி பகுதியில் சுற்றித் திரியும் அந்த காட்டுயானைகளை வனத்துறையினர் கண்காணித்து வருகின்றனர். பிரபல பாடகி லதா மங்கேஷ்கர் மறைவு இசை உலகத்திற்கு பேரிழப்பு என திருவண்ணாமலையில் நடிகர் அருண் விஜய் இரங்கல் தெரிவித்துள்ளார். தமிழ் திரையுலகில் நடிகர் அருண் விஜய் கதாநாயகன் மட்டுமின்றி வில்லனாகவும் நடித்து புகழ்பெற்றவர். இவர் நடித்த சில படங்கள் திரைக்கு வர தயாராக உள்ள நிலையில் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கொரோனா பரவல் காரணமாக புதிய படங்கள் ரிலீஸ் தள்ளி சென்று விட்டன என்று தெரிவித்த அவர் பொதுமக்கள் அனைவரும் கொரோனா கட்டுப்பாடுகளை கடைபிடித்து பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். மேலும் பிரபல பாடகி லதா மங்கேஷ்கர் மறைவு இசை உலகிற்கு பேரிழப்பு ஆகும், அவருக்கு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் தெரிவித்தார். புதுக்கோட்டை அருகே டெக்ஸ்டைல்ஸ் அதிபரிடம் பணம் கேட்டு மிரட்டிய 3 பேரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். விராலிமலை அருகே இலுப்பூரில் பாலாஜி டெக்ஸ்டைல்ஸ் என்ற நிறுவனத்தை நடத்தி வரும் ராஜஸ்தானை சேர்ந்த
சூரஜ்கான் சர்மா பணியாட்களை வீட்டில் விட்டுவிட்டு காரில் வந்து கொண்டிருந்த போது அவரை நான்கு பேர் கொண்ட கும்பல் வழிமுறித்து கத்தியை காட்டி பணம் கேட்டு மிரட்டியுள்ளனர். இதனையடுத்து அவர்களிடம் தப்பி வந்த சூரஜ்கான் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததை அடுத்து முனியாண்டி, சசிகுமார், நாகராஜ் ஆகிய மூன்று பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். மேலும் தலைமறைவான யோகானந்தனை தேடி வருகின்றனர். சேலம் மாவட்டம் வாடப்பாடி புறவழிச்சாலையில் அரசு பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 42 பேர் படுகாயமடைந்தனர். சென்னையிலிருந்து திருப்பூர் நோக்கி அரசு பேருந்து 42 பயணிகளுடன் சென்று கொண்டிருந்தது. அப்போது வாடப்பாடி அருகே புறவழிச்சாலையில் சென்று கொண்டிருந்த போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் படுகாயமடைந்த 42 பேரை மீட்டு வாடப்பாடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஏற்காடு தனியார் பள்ளி மாணவர் கிரிக்கெட் மட்டையால் தொடர்ச்சியாக ஒரு நிமிடத்தில் 332 முறை பந்தை தட்டி உலக சாதனை படைத்துள்ளார். சேலம் மாவட்டம் ஏற்காடு மான்பூர் ஆங்கிலோ இந்தியன் மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வரும் மாணவர் விஷ்ணுநாத் இவர் ஒரு நிமிடத்தில் 332 முறை கிரிக்கெட் மட்டையால் பந்தினை தட்டியும் தொடர்ச்சியாக 59 நிமிடங்கள் 47 வினாடிகள் மட்டையின் பக்கவாட்டிலிருந்து பந்தினை தட்டியும் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரிய பயிற்சியாளர் முன்னிலையில் உலக சாதனை படைத்தார். ஒரு நிமிடத்தில் கிரிக்கெட் மட்டையில் 283 முறை பந்தினை தட்டியதே இதற்கு முன்பான உலக சாதனையாக கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெற்றிருந்தது. தற்போது மாணவர் விஸ்வநாத் அந்த சாதனை முறியடித்ததுடன் புதிய சாதனையாக 59 நிமிடங்கள் 47 வினாடிகள் மட்டையின் பக்கவாட்டிலிருந்து பந்தினை தட்டியும் உலக சாதனை படைத்து அசத்தியுள்ளார்.